தண்ணி வந்துட்டு ரொம்ப அல ஆக்ரோஷமா இருக்கு. அதனால மக்கள் ஓடிய மாதிரி இல்ல, வலைய விட மாட்டாங்க. கரையில நின்னு மடி பிடிக்கனால அதனால கரமடி. அது பாருங்க எத்தனை அண்ணா பாருங்க உள்ள முங்கி முங்கி போறாங்க பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எங்களுக்கு. அதுதான் கரமடி. மக்காப்ப 2 மணிக்குறாட்டு இவங்க வலை வலிச்சுட்டு இருக்காங்க. நம்ம நேரத்தையே வந்தோம், ஏதேசம் 6 மணிலேருந்து 7, 8 மணி ஆயாச்சு. இன்னும் 1 மணிக்குறாகும் வலை ஏறதுக்கு. இது பேர் தான் கரவலைன்னு சொல்லுவாங்க. கரையில் இரு, இதுதான் கரவலை. என்ன பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க எல்லாரும் சேர்ந்து இழுத்துட்டு வராங்க பாத்தீங்களா. இது எல்லா மக்களும் மீனவர்கள் எல்லாரும் சேர்ந்து இழுக்க கூடியது. இது மீன் வலை வருது, வலை வந்துட்டு இருக்கு. இத்தனை பேர் சேர்ந்து இழுத்துட்டு இருக்காவ, 2, 2.5 மணிக்கூர் இழுத்துட்டு இருக்கியா, இன்னும் வலை வரல, வலை வந்துட்டே இருக்கு. இவங்க மட்டும் இல்ல, 2 செட்டா இழுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு செட்டு. இத்தனை பேர் ஒரு சைடு நிக்காவ, வலைக்கு இன்னொரு சைடு, அந்த சைடு இழுத்துட்டு இருக்கியாவ. அங்க போய் பாப்போம். இது வலைக்க ஒரு சைடு இங்க மக்கள் இழுத்துட்டு இருக்கியாவளா, என்ன ஒரு சைடு அண்ணா இழுத்துட்டு இருக்காவ, அங்கேயும் நிறைய மக்கள் சேர்ந்து இழுத்துட்டு இருக்காவ. நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம், 2 சைடு சேர்ந்து இழுப்பாவ, அதான் விஷயம். போட்டுக்கு இல்ல மோளே, இதான் கரமடி. கரையில நின்று இந்த மடியை பிடிப்பாவ. என்ன மோள, மீன் நானே இல்லாம் புறவ நானே இல்லாம். இப்ப இன்னொரு சைடு தான் இது வலைக்க. ரெண்டு 2.5 மணிக்குற ஆகுது இழுக்க தொடங்கி. எங்க சின்ன டாக்கு கிடங்கு. ஏய் தொடா தொடா, ஏன் டாகு அது விளையாடாத, போ போ. அப்ப மக்கா அந்த சைடு ஒரு செட்டு வலிச்சுட்டு இருக்காங்க, இந்த சைடு ஒரு செட்டு வலிச்சுட்டு இருக்காங்க. அதான் சென்டர்ல மீன் அப்படியே கரைங்க வந்துருக்கும். இங்க நிறைய இருந்து சீட்ல அடிச்சிருக்காவ, டீம் டீம் உள்ள உட்காந்துருக்காவ. ஏன்னா டாக் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வருது. என்னன்னு காலு, மீன் வாங்கி வந்தேன் காலு, மீன் வாங்கி வந்தியா நீங்க, எவ்வளவு நேரம் ஆகும் நீ? காலையில இருந்தே இழுத்துட்டு இருக்கியாவ, நாங்களும் பாத்துட்டே இருக்கோம். 4 மணிக்குறா, என்ன 6 மணிக்கூர், 6 மணி நாங்க வந்தோம், மணி இன்னும் 8:30, 9 மணி ஆகும். பவி எல்லாம் மீன் வாங்கதான் இருக்குது. எடுதுனா ஏன்னா இங்க மண்டாடு புதூர் வடக்க, நம்ம வடக்க, நம்ம கேரளால இருக்கோம். இப்ப சும்மா இங்கோட வந்தது என் மீன். இது இதுதான் கரமடி. எப்படிதானா கரையில நின்னு மடி பிடிக்கனால அதனால கரமடி. அது சுத்தமா இருக்கு. நம்ம இப்போ போட்டு அப்படி வலிச்சு 200-300 பேர் இழுக்கியாவ.
அதெல்லாம் இருக்கும் எல்லாம் பாவம் இந்த வெயில்ல கிடந்து சாவியா வீட்டுள்ள இருந்துட்டு தின்னுட்டு ஜாலியா அப்படி இருந்து இப்ப இந்த நம்ம இப்ப ஐயாறு என்னதோ புதுசா மணல் வர போஞ்சுட்டு நம்ம மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணா அது என்னாச்சு பின்ன எடுத்த நம்ம கடற்கரையில யாரு இருக்க முடியும் லாஸ்ட் ஆமா எவ்வளவு இங்க இருந்து 2.5 கிலோமீட்டர் உள்ள கடந்தது வெளிநாட்டுக்காரெல்லாம் மண்ணு போட்டு நிறுத்தியாங்க கடலை உள்ள நிறுத்திட்டு வரான் இப்ப நம்ம மக்கள் இப்படி சரி வேலைய காட்டி ஆசை காட்டி ஐஸ்கிரீம் வாங்கல பாட்டி இப்ப வாங்கி தரா மீன் வந்ததா வேலை ஏதேசம் நெருங்கியாச்சு இது வலது சைடு இழுக்காவ இட சைடு இழுக்காவ பாட்டி சின்ன கான்செப்ட்னா கடக்கக்கூடிய மீனில் 1/4 போட்டுக்காரங்களுக்கு நான் வந்துட்டு இருக்கு ஒரு சைடு உள்ள வலை ஒரே வலை தான் ரெண்டு சைடு அழிக்காத இது ஒரு சைடு உள்ள இதுதான் கரமடி கரையில நின்று மடி பிடிக்கிறதுனால கரமடி இது பேரு மக்கள் ஏதேசம் மடி வந்தாச்சு அது எப்படின்னு பார்த்தா இந்த சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சு கிடக்கு பாருங்க தர்மாகோல் கிடக்கு அடுத்தது கயர் மாறி இது வந்தாச்சு மடி வர தொடங்கியாச்சு வலை வந்தாச்சு பாத்தீங்கன்னா தெரியுதா வலை மடிக்காங்க சுமார் ஒரு 2.5-3 மணிக்கு எடுத்திருக்காவ இதுல உட்கார்ந்து விளாடு பாத்தீங்கன்னா வலை வந்தாச்சு வலை வந்துட்டு இருக்கு ஒரு சைடு வந்தாச்சு அங்க போகாத அங்க போகாத டிஸ்டர்ப் பண்ணாத தொந்தரவு பண்ணாத இங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லா இத்தனை மக்கள் சேர்ந்து இழுத்து ஏத்திட்டு இருக்கா இது ஒரு சைடு மக்கா ஒரு 3 மணிக்குற ஆச்சு இந்த சைடு உள்ள மடியும் அந்த சைடு உள்ள மடியும் அதேசம் கிட்ட வந்தாச்சு பார்த்தா தெரியுதா இப்ப அதேசம் வலை கிட்ட வந்துட்டு அர்த்தம் தெரியுது அவங்களுக்கு வலை அந்த சைடு பார்த்து போயிட்டு நேரத்தை கடலுக்கு உள்ள இருந்துட்டு இருந்து இப்ப அந்த சைடு கரங்கிட்டு வலை சரி வலை வந்ததும் பார்ப்போம் எவ்வளவு மீன் பட்டிருக்குன்னு மக்கள் ஏதேசம் எல்லாரும் இழுத்துட்டு அங்க கிட்ட போயாச்சு வலை வந்துட்டு நினைக்கிறேன் நிறைய மக்கள் அங்க வந்து போறாங்க தெரியுது அவங்களுக்கு பொண்ணு கட்டி பொண்ண கூட்டிட்டு போயிருவாவ இங்க கடப்புறத்துல எப்படி எங்க இடத்துல பெண்ணை மகனை கட்டி கொடுத்தா நீங்க தான் கட்டி கொடுப்பீங்க அஞ்சு நாள் ஆகிட்டுதான் உங்க வீட்டுக்கு வருவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு மாப்பிள்ளை கொஞ்ச நாள் எங்க வீட்டுல இருக்காங்க அவ கொண்டு போறான் திருப்பி எனக்கு 9 வருஷம் ஆகுது வீட்டுல வரீங்க ஏன் அப்படி அங்கே இருக்கா மாப்பிள்ளைக்கு அங்க பிடிச்சிருக்கு
அவன் இங்க வர சொல்லுவான், அவன் நான் இங்கதான் இருக்குவேன்னு அம்மா வீட்டுலயே இருக்கா, வேற வீடும் போடல, எனக்கு வீடு கிடக்கும், எனக்கு பெரிய வீடு கிடக்கும், ஒரு விதமா இருக்கு. அண்ணா இப்ப அப்பவே கொண்டு எனக்கு கல்யாணம் கழிஞ்சா இன்னைக்கு கொண்டு வர்றான். இப்ப அப்பா எனக்கு ஏழுக்கு தான் கொண்டு வந்தான். பாட்டு எல்லாம் மீன்ல இருக்காத மீன் என்ன வரல பிடிச்சிட்டே இருக்காத அலை அதிகமா இருக்கனால வலைய எல்லாம் அங்க எழுத்துட்டு போயிட்டு இவ்வளவு இங்க இருந்து இங்க நின்ன வலை அலை ரொம்ப அதிகமா அடிச்சனால அங்க பாருங்க சூறாவளி மாதிரி அடிக்குது இங்க வரையும் வருது. அதனால வலையெல்லாம் மக்கள் இழுக்கக்கூடியதுல அந்த சைடு அந்த திசைக்கு இழுத்துட்டு போயிட்டு சரிதா ரொம்ப அதிகமா அடிக்குது அலை எல்லாம் சைடுல இழுத்துட்டு போகுது அலை ரொம்ப அதிகமா இருக்கு ரெண்டு சைடு அடிக்கக்கூடிய வலிக்கக்கூடிய வலை ரெண்டு சைடு கிட்ட கிட்ட அணைஞ்சிட்டு வலை அப்படியே கரை ஒதுங்கிட்டு பாத்தீங்களா கஷ்டம்தான். காத்து நல்லா அடிக்கனால ரெண்டு சைடு உள்ள இதான் அப்படியே ஒரு சைடு இழுக்க எல்லாரும் மக்களையும் இழுத்துட்டு அங்க போகுது அவ்வளவு வலுவா வலை அடிக்குது. மக்க பாத்தீங்கன்னா இத்தனை மக்கள் ரெண்டு கயர் ரெண்டு அத்தம் வலையோட அத்தத்தையும் இழுத்துட்டு இருக்காவ. இது பேர் தான் கரமடி. அலை ரொம்ப கொடூரமா அடிக்குது. வலைய இழுத்துட்டு அந்த இந்த சைடு வாக்குல போயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து வலிச்சு ஏத்திட்டு இருக்காவ. தெரியுதா உங்களுக்கு ஒரு சைடு வலது பக்கம் இது இடது சைடு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேரா அந்த அத்தத்துல இருக்கக்கூடிய பிரிட்ஜு கிட்ட வந்துட்டு இருந்து இப்ப அப்படியே இழுத்துட்டு இங்க போயாச்சு. எல்லாரும் மீன் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வந்து நிக்க நிறைய பேரு. வலைனா கிடக்கு நிறைய கடலுக்குள்ள கிடைக்காது. ஏன்னா வலையை இழுத்து அந்த பாறையில கொண்டு அடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்காத. எவ்வளவு மீன் இருக்குன்னு தெரியாது அவனுக்கு. இந்த சைடு கொஞ்சம் இழுத்துட்டு இருந்தாவ அப்படி இப்ப மாட்டி அந்த சைடு இழுத்துட்டு இருக்கியாவா மலை இங்க இழுக்க தொடங்கிட்டாவ. அப்ப அலை அதிகமா இருக்கனால அங்க அந்த அத்தத்துல இருந்த மடிய இங்க இழுத்துட்டு வந்துட்டு கடல் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்காவ. கடல்ல கடந்து ரொம்ப கஷ்டப்படியாவ மக்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு மீன் கிடைக்குதோ அதுல பங்காகும் எல்லாருக்கும். மண்டகாடு புதூர் மக்கா இதான் மீனவர்களோட ஒற்றுமை. இங்க பாருங்க அந்த வலையை விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை மீனவர்கள் எல்லா மீனவர்கள் தான் இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இழுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அங்க இருந்து கிளம்பி வராங்க வலை. இங்க கிளம்பி போனோம்னா எல்லா மக்களும் அங்க இருந்து கிளம்பி வராங்க இந்த வலையை காப்பாத்துறதுக்காண்டி. சைடு உள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் வயசானவங்க தான். யங்ஸ்டேஜ் ஒன்னும் மேக்சிமம் காணல. சின்ன சின்ன பசங்க ஒரு ஒரு இடத்துல நிக்கணும். அலை பயங்கர கொடூரமா அடிக்குது மக்கா. தெரியுதா உங்களுக்கு அங்க பாருங்க எத்தனை அண்ணா பாருங்க உள்ள முங்கி முங்கி போறாங்க பாத்தீங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இழுக்காது. இதுதான் கரமடி. ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மீன். இப்ப போட்டு படுகிறது ஜேகப்ட அல்ல பயங்கரமா தாக்குது ஆளோட. காலையில 6 மணில இருந்து தொடங்கினது இழுக்கிறதுக்கு. மணி தேசம் 9 மணி தாண்டுது. வாழ்க்கை எல்லாம் நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்கியாவ. இங்க எல்லாம் தண்ணி வந்துட்டு ரொம்ப அலை ஆக்ரோஷமா இருக்கு. அதனால மக்கள் விடிய மாதிரி இல்ல வலைய விட மாட்டாங்க.
பயங்கர அல Patwa, patwa. Gini, lekir cari ngelundra dah. Kena? Kena orang mana? Kila orang gula. Kila orang hari paga. Kila. தண்ணி அல அதிகமா இருக்கு பாத்தியா வலையில கடக்கிறது அந்த மக்களுக்கு மீன் ரொம்ப குறைவு இவ்வளவு நேரம் வலிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு மீன் குறைவ மாட்டி இருக்கு நினைக்க எடுத்துட்டு போறாங்க கஷ்டப்பட்டு மீனே கிடைக்கல
பக்கம் வலை திருங்கினால மீன் கிடைக்கல, மீன் ஒண்ணு உள்ள ஏறல வலை திருங்கிட்டு பாத்தீங்களா. இவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆகி போச்சு. அப்ப இதுதான் மீனவர்களோட வாழ்க்கை. ஏன்னா மீன் கிடைக்கல, எல்லாரும் திரும்பி போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு மீன் கிடைக்காதனால திரும்பி நிறைய பேர் எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் போல கிடைச்சி அது போட்டுக்காரங்களுக்கு தேவையாது. அவ்வளவு தூரம் கடல்ல ஃபுல்லா வலை போட்டு இதான் இவங்களோட வாழ்க்கை. இவ்வளவு கஷ்டப்பட்டு மீனே இல்லாம ஆகி போயிட்டு பாருங்க. மொத்த ஊர் மக்களும் கூட்டமா நின்று பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மீனே கிடைக்கல பாத்தீங்களா. பாவம், இனி இந்த மீன் விற்க வாங்கறதுக்கு நிறைய இருந்தாங்க. சரிதா, எல்லாம் திருப்பி போயிட்டு இருக்காங்க. ஏமாந்து போறாங்க. கடவுள் கொடுத்தாதான் கிடைக்கும் மீனவர்களுக்கு. கொஞ்சம் பேர் இருக்காவே, நீ அவங்களும் கிளம்பிடுவாங்க நினைக்க. நம்மளும் கிளம்பிடுவோம்.